வணக்கம். சூர்பனகையும் ஒரு பவளத்தீவும் புத்தகம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இலங்கையிலே. ஏற்கனவே இந்தியாவிலே வெளியிடப்பட்டு புத்தகம் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் இலங்கையிலே அறிமுக விழாவை செய்திருக்கிறோம். இனி இலங்கையிலும் நீங்கள் புத்தகத்தை பெற்றுக் கொள்ளலாம். கவிதை என்பது எப்பொழுதுமே மனதுக்கு நெருக்கமானது. என் வாழ்வில் நான் கடந்து வந்த ஒவ்வொரு விஷயங்களும், நான் கண்ட காட்சிகளையும் நான் கவிதைகளாக வடித்திருக்கிறேன். எனது சூர்பனகையை நீங்களும் படித்து பார்க்கலாம். நன்றி. நவயுகாட புக் லான்ச்ல அவங்களுடைய கவிதை தொகுப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோட ஐடியாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு லான்ச் வந்து நான் பார்த்ததே கிடையாது. லைப்ரரியில் ரொம்ப நீட்டாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்ற இந்த புக்கு கண்டிப்பாக வாங்கணும், கண்டிப்பாக வாங்குங்க. இந்த புக்கெல்லாம் வாங்கும் பொழுது, வாங்கி வாசிக்கும் பொழுது இலங்கையினுடைய கலை வந்து இன்னும் நிறைய புது புது கலைஞர்கள் உருவாக்கும். நவயுகா போன்ற புதிய கலைஞர்கள் அவங்களும் பெரிய இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான கலைஞர்கள். ஒரு ஆள் அவங்க இயக்குநர்கள் என்ற ஒரு இதிலிருந்து இப்போ கவிதை எழுதக்கூடிய கவிதை ஆசிரியராக நான் பார்க்குறேன். அந்த மாற்றம் வியப்பாக இருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூர்பனகையும் ஒரு பவளத்தெய்வம் புத்தகம், நவயுகா குகராஜோட புத்தகம். இந்த புத்தகத்தில் அட்டைப்படம் வடிவமைப்பு நான் செய்திருக்கேன். நான் ஜோஷுவா. இந்த ஆர்ட் ஒர்க் சம்பந்தமாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய வேலை செய்திருக்கிறோம். நவயுகா ஒரு ரைட்டர் மட்டும் இல்லை, ஷீஸ் அ டிரெக்டர். ஸோ அவளோடு சேர்ந்து நிறைய ஸ்க்ரீன் பிளே விஷயங்கள், ரைட்டிங் சம்மந்தமானது, எடிட்டிங் சம்மந்தமானது, இப்படியான ஃபில்ம் மேக்கிங் விஷயங்கள் நிறைய செய்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த புத்தகத்தை நவயுகாவோடு சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். புத்தகம் மட்டும் இல்லாது கவிதைகளும் ஒரு விஷுவல் ஃபார்மெட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் செய்கிறோம். கூடிய சீக்கிரம் அதோட உங்களோட சந்தி. இன்றைக்கி நவயுகாட சூர்பனகையும் ஒரு பவளத்தீவம் கவிதை தொகுப்பு வழியாகிருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக பெரிய ஒரு முயற்சிக்கு பிறகு, ஒரு நிறைய பிரயத்தனத்துக்கு பிறகு இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம். இது அவங்களுடைய ரெண்டாவது கவிதை தொகுப்பு. மிகவும் பெரிய அளவில் ஐடியாலஜிக்கலி ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. ஸோ நவாக்கு வாழ்த்துக்கள். Thank you.